அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ், ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இருக்கிற நம்முடைய ஃபேமிலிஸ், உங்கள் எல்லாரையும் மீண்டும் ஒரு விசை சந்திப்பதற்கு கிருபை கொடுத்த தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன். தேவன் மாறாதவர், கிருபை உள்ளவர். அந்தந்த நாளுக்குரிய வார்த்தையை கொடுக்கிறார். வார்த்தை என்ற மன்னாவை நீங்கள் உட்கொள்ளுங்கள். அந்த வார்த்தை உங்கள் உள்ளத்துக்குள்ளே போகும்போது அது பலத்த விதமாய் கிரியை செய்கிறது. 1, 30, 60, 100% பலன் கொடுக்குற பிள்ளைகளாக நீ மாறிடுவீங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. என்ன கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செப்டம்பர் 20 இந்த காலையில் தேவன் உங்களுக்கு பேசுகிற, உங்களோடு பேசுகிற முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. விசுவாசிக்கிறீங்களா? அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3:16 யோவான் எல்லாருக்கும் பிரதி உத்தரமாக, நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு பிளெஸ்ஸிங், கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்குரைத்த ஒரு பிளெஸ்ஸிங், அதுதான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிற ஒரு பேப்டிசம். பேப்டிசம் என்றால் உங்களுக்கு தெரியும், நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை தண்ணீரில் மூழ்குதல், அதுதான் பேப்டிசம், ஞான ஞானம். அப்போ இங்கே அபிஷேகத்தை பற்றி பேசும்போதும் யோவான் ஸ்நானங்கள் சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஒரு பேப்டிசம் சர்வீஸ் ஆண்டவர் வைக்கிறார். அப்போ என்னென்னா, எப்படி ஞானஸ்நானம் எடுத்தேன் என்று சொன்னால் தண்ணீரில் மூழ்கி வந்தேன் என்று சொல்வதற்கு அடையாளம் போல, பரிசுத்தாவின் அபிஷேகமும் ஒரு பேப்டிசம் போல, ஆவியானவருடைய முழுமையான ஆளுகை, டோட்டல் சரண்டர், முழுமையான அர்ப்பணிப்பு. ஆவியின் அபிஷேகம் என்றால் ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஜெபம் பண்ணோம், ஒரு பாடும்போது ஜெபம் பண்ணிட்டு கொஞ்ச நாள் ஆவியில் நிரம்பிட்டு, அப்படி கிடையாது. என் ஆவி, என் ஆத்துமா சரீரம் எல்லாம் ஆவியானவருடைய கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடுறது. ஆமேன். அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்குறது, அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நடக்கிறது, அவர் எங்கே போக சொல்கிறாரோ போகிறது, அது எவர் அவர் என்ன வேண்டாங்கிறாரோ அது வேண்டாம். ஆண்டவரே, உங்கள் ஆசை தான்ப்பா என் ஆசை, உங்கள் நினைவு தான்ப்பா என் நினைவு, உங்கள் விருப்பம்தான்ப்பா என் விருப்பம். அதான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினுடைய பூரணமான ஒரு குணம். அப்போ இன்றைக்கி ஆண்டவருடைய கிருபையில் உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, ஆவியானவரே, உம்முடைய நடத்துதலை நான் அறிஞ்சு உம்முடைய அபிஷேக நதியில் நான் மூழ்கணும் என்று நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிருங்க. ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்வார். இந்த வார்த்தை அப்படியே பிடிச்சிக்கிடுங்க. அந்த அபிஷேக நதியில் நான் மூழ்கணும். அபிஷேக நதி என்ற அந்த நதி கரையோரத்தில் சும்மா காலை நினச்சிக்கிட்டு வர்றது, முழங்கால நினச்சி இடுப்பில் நினச்சிட்டு வர்றதில்ல, நான் முழுமையாக மூழ்கி அபிஷேகத்தில் மூழ்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவியானவர் என்னை நடத்தணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கிருபைக்காக நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். ஏன் இந்த வார்த்தை உங்களுக்கு இன்னைக்கு காலையில் வருது? இந்த கிருபை எனக்கு தாங்க, அபிஷேகத்தில் நான் மூழ்கணும். ஆவியானவருக்குள்ள அதை 100% டோட்டல் சரண்டர், டோட்டல் கமிட்மெண்ட். அந்த அனுபவத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னு வைங்களேன், ஆவியானுடைய நடத்துதல் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜெபம் பண்ணிடுவோம். நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பாரத்தோடு இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். ஆமென். ஆண்டவரே, தேவைக்காக உம்மை தேடுகிற காலங்களெல்லாம் முடியட்டும். ஆண்டவரே, எப்போது உம்மோடு கூட நான் உறவாடணும், உம்முடைய பிரசன்னத்தை நான் அனுபவிக்கணும், உம்முடைய பிரசன்னத்தில் நான் வாழணும். ஓ ஹாலேலூயா. 2-வீலரில் போனாலும், 4-வீலரில் போனாலும், எங்கே போனாலும், நடந்து போனாலும், எங்கள் ஆஃபீஸ்க்கோ வீட்டுக்கோ ஊழியத்து எங்கே போனாலும், பிஸ்னஸ் போனாலும், உங்களுடைய பிரசன்னத்துக்குள்ளே நான் இருக்கணும். அப்படிப்பட்ட கிருபை எனக்கு தாங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்படி சொல்லி ஜபிக்கிற அத்தனை பேருக்குள்ளே ஆவியானவர் கிரியை செய்யுங்க. பணத்தேவைகள் சந்திங்க, மன விருப்பங்களை நிறைவேற்றுங்க. அத்தனை பிள்ளைகள் மேலே உங்களுடைய கிருபை இருக்கட்டும். சமாதானத்தின் தேவன் நடத்துங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். இன்றைக்கு ஒரு இன்பமான நாளாகி அமையப்போகிறது. மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. காட் பிளஸ் யூ.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299549463 இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.